உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நேஷனல் விமன்ஸ் ஃப்ரண்ட் கோவை மாவட்டத்தின் சார்பில் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆருக்கு எதிராக பெண்களால் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டம். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நேஷனல் விமன்ஸ் ஃப்ரண்ட் கோவை மாவட்டத்தின் சார்பில் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆருக்கு எதிராக பெண்களால் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டம் கோவை கோட்டைமேடு வின்சென்ட் ரோடு சாலையில் நேஷனல் விமன்ஸ் ஃப்ரண்ட் மாவட்ட தலைவர் சகோதரி நசீமா ஹாரூன் தலைமையில் நடைபெற்றது. இப்பொதுக்கூட்டத்திற்கு என்டபிள்யூஎஃப் மாவட்ட செயலாளர் சைனாமா வரவேற்புரை நிகழ்த்தினார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட தலைவர் அப்துல் ஹக்கீம் மற்றும் எஸ்ஜிபிஐ கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜா உசேன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இப்பொதுக்கூட்டத்திற்கு நேஷனல் விமன்ஸ் ஃப்ரண்டின் மாநில துணைத் தலைவர் சகோதரி ஆயிஷா நிஷாரா மற்றும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாநில துணைத் தலைவர் ஹாலித் முகமது ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். போராட்டத்தினுடைய ஆரம்ப கட்ட நிலை, அந்த சட்டத்தினுடைய தன்மைகளை குறித்து, சட்டத்தினுடைய ஆபத்துகளை குறித்து, அதனுடைய பாதிப்புகளை குறித்து யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை. ஜேஎன்யூ மாணவர்கள் தான் அந்த போராட்டத்தை முதல் முதலில் வீரியமாக முன்னெடுத்தார்கள். அவர்கள் மீது தீவிரமான தாக்குதலை தொடுத்தார்கள். அந்த தாக்குதலை தடுக்கக்கூடிய ஒரு சகோதரி எதிர்த்து நின்றாள். தன்னுடைய சக மாணவனை பாதுகாப்பதற்காக, அந்த காவல்துறையுடைய அந்த தாக்குதலை தடுப்பதற்காக தன்னுடைய கரங்களை உயர்த்தி அடிப்பதை நிறுத்துகின்றாயா இல்லையா என்று கேள்வி எழுப்பினாலே அத்தனை ஆணவக்காரர்களுக்கும் சம்மட்டி அடியாய் அந்த ஒற்றை விரல் உயர்ந்ததே. அந்த ஒற்றை விரல் அல்ல, இன்று இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் இன்று விரலை உயர்த்தி இருக்கின்றார்களே மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எதிராக. அதை உயர்த்தியதற்கான அடிப்படை காரணம் அன்று ஆயிஷா ரென்னா என்று சொல்லக்கூடிய சகோதரி உயர்த்தினாலே அந்த ஒற்றை விரல் தான் இன்று அத்தனை பெண்களையும் களமாட வைத்திருக்கின்றது என்றால் அது மிக இல்ல சகோதரிகளே. ஒரு ஆயிஷா ரென்னா ஒரு விரலை உயர்த்தினதுக்கே நீ ஆடி போய் கிடைக்கியடா. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளும் ஆயிஷா ரென்னாக்களாகத்தான் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு காதை பொத்திக்கிறாப்ல அமித்ஷா. மோடிக்கு காதலா வலிக்குது ஆசாதி கேட்டு கேட்டு இந்த உடமாட்டிக்கிறான் மோடி காதை பொத்துறாரு. யோகி ஆதித்யநாத் சொல்லக்கூடிய அந்த சாமியார் என்ன செஞ்சிட்டாப்ல, ஆசாதின்னு சொன்னா தேச துரோக வழக்கே உன் மேல போடுவண்டா. அந்த அளவுக்கு தாங்க முடியல, அவருடைய உள்ளங்கள் எல்லாம் எரிகின்றது. விடுதலை என்று சொல்லக்கூடிய அந்த முழக்கம், ஆசாதி என்ற முழக்கம், இந்த ஆசாதி முழக்கத்தை இந்த சிஏஏ போராட்டத்துல துவங்கி வைத்தது யார் தெரியுமா? சென்னை டெல்லி ஷாஹின் பாக்கிலே 90 வயது மூதாட்டி அஸ்மா காசூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மூதாட்டி 90 வயது சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க. தேசம் பிரிவினையான போது இருந்திருக்கின்றார்கள். நாட்டில் நடந்த அத்தனை நிகழ்வுகளிலும் இன்று இருந்த ஒரு மூதாட்டி அஸ்மா காசூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மூதாட்டி. அந்த மூதாட்டி தான் முதல் முதல்ல டெல்லி ஷாஹின் பாக்கில ஆசாதி ஆசாதி என்ற கோஷத்தை முன்வைத்து முழக்கத்தை ஏற்படுத்தினார். அந்த மூதாட்டி இட்ட முழக்கம் இந்த தேசத்தையே ஆளுகின்ற அநியாயக்கார ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தை உழைச்சிக் கொண்டிருக்கின்றது. எவ்வளவு பெரிய ஒரு செய்தி தெரியுமா இது?